ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூஸ் ஏரியாஸ். இந்த தமிழ் இன்றைக்கும் ஒரு பெஸ்ட் ரிவ்யூஸ் ஏரியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து வருஷம் முடிஞ்சது நம்ம தூக்கி போகிற மந்த்லி கேலண்டர் பேப்பர், இதை வச்சு எப்படிலாம் இதை பெஸ்ட்டாக ரிவ்யூஸ் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல இதில் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பர்லாம் ரொம்ப மொத்தமாகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து இதை ரிவ்யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேப்பரை எடுத்துருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணணுமோ அந்தளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ரோல் பண்ண பண்ண சைடில் எக்ஸ்ட்ரா வரல தட்டி விட்டு சமமாக ரோல் பண்ணிக்கங்க. இப்போ ரோல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஃபெவிகாலே போதும், ஹெவிகாம்லாம் தேவை கிடையாது. இப்போ நான் இதை அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியலில் ஒரு ஸ்பாஞ்சி தான் எடுத்துருக்கேன். இந்த ஸ்பாஞ்சி இல்லைன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவில்லாம் வரும்ல ஸ்பாஞ்சு, இந்த ஸ்பாஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன ஸ்பாஞ்சு இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இதை இந்த பேப்பருடைய அளவுக்கு வச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக விட்டு கட் பண்ணுறேன். அது எதுக்குன்னா ரெண்டு பக்கமும் கை பிடிச்சி ஹேண்டிலுக்காக வேண்டி கொஞ்சமாக நம்ம வந்து விட்டு கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நீட்டு தேவை கிடையாது. இப்போ இது வந்து சென்டரில் வச்சு நான் அந்த ஃபார்மை அப்படியே சுற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பேப்பரில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இது ஒரே பேப்பரில் அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் இதை வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் பேங்கிள் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து இதில் ஸ்பாஞ்செலாம் வந்து ஒட்டி இருக்கிறதுனால நான் வந்து என்னுடைய சில்க் த்ரெட் பேங்கிள் தான் இதில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதை வந்து நம்ம ரொம்பவே சேஃப்டியாக வைக்கணும், இல்லைன்னா நூல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக வேண்டி நான் வந்து இந்த பேப்பர் ரோலாக யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் எல்லாமே நான் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக ஆர்கனைஸ் தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வச்சுருப்போம், அதுக்கு மேலேயே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற பேப்பர் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி பேங்கிள் ஆர்கனைஸராக நம்ம வந்து சூப்பராக இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எத்தனை ஆர்கனைசர் வேணுமோ அத்தனை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ சில்க்ரெட் பேங்கிள் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். அடுத்தது இன்னொரு பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை இந்த மாதிரி மடித்து கொஞ்சமாக கேப் வர அளவுக்கு இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து கேப் விட்டு எடுத்து மடித்து இந்த மாதிரி நீவி விட்டுக்கலாம். ஸோ பேப்பரை ரெண்டாக மடித்து நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டு முன்னாடியே வந்து மடிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு ஃபெவிகால் தான் அப்ளை பண்ணுறேன். நம்ம மடித்த பாகத்தை கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அப்படியே ஒட்டிடலாம். அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. நான் இப்போ இதை அப்படியே மடித்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த பகுதியை ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்து இதோடைய அடிப்பக்கத்தில் ஒரு கால் பாகம் அளவுக்கு இந்த மாதிரி மடித்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மேல் பக்கமாக மடித்து நான் வந்து இது ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மடிப்பு வந்து நமக்கு நல்லா தெரியும், அந்தளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிசர் எடுத்து நான் இந்த சைடில் வந்து கட் பண்ணிக்கிறேன் மடித்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு ரெண்டு கட் சமமான அளவு கொடுத்து கத்திரிக்கோலாட்டி ஒரு ரெண்டு கட் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் அந்த ஓரமாக ஒரு தடவை கட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு மடிச்சிருக்கோமோ அந்த அளவு வரைக்கும் தான் கட் பண்ணணும். மறுபடியும் திருப்பி போட்டு அதே மாதிரியே கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த வெட்டை வச்சு மேல் பக்கமும் அதே மாதிரியே நம்ம வந்து மடிப்பு இருக்கிற வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு கம் அப்ளை பண்ணி ஒட்டணும். சும்மா ரேண்டமாக நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு கம் அப்ளை பண்ணி ஒட்டணும். நம்ம எது வரைக்கும் கட் பண்ணியிருக்கோ அது வரைக்கும் நல்லா மடித்து அடிப்பக்கம் ஹோல் இல்லாதவாறு நல்லா ஒட்டி எடுத்துகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே நல்லா ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நமக்கு ஒரு பேப்பர் டஸ்ட்பின் தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம கிச்சனில் இல்லை தேவைப்படுற இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம இதில் நம்ம குப்பையெல்லாம் போட்டு இது ஃபில் ஆனவுடனே அப்படியே பேப்பரோடய கொண்டு போய் வெளியில் போட்டுடலாம். ஸோ ஹோல் இல்லாத அளவுக்கு பின்னாடி மடித்து ஓட்டணும், அதுதான் இதில் வேலை. மற்றபடி இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை எங்கெல்லாம் தேவைப்படுது அங்கெல்லாம் டஸ்ட்பினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இதை தூக்கி போடலாம். மறுபடியும் ஒரு பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பரை அதே மாதிரி தான் ரெண்டாக மடித்து கொஞ்சம் கேப்பு விட்டு இதை வந்து அந்த கேப்பில் நம்ம விட்டு எடுத்து அப்படியே மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேப்பரை கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ போன வீடியோவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதை நல்லா ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ நான் ரெண்டு சைடும் கொஞ்சமாக, இப்போ இது கொஞ்சம் லைட்டாக காயட்டும், இப்போ ரெண்டு சைடும் நல்லா மடிப்பு மடித்து விட்டுக்கிட்டு ஸோ ஒரு சைடில் வந்து கொஞ்சமாக அப்படியே மடித்து
ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு வச்சுக்கோங்க, 3 சென்டிமீட்டர் அளவுக்கு மடித்து விட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரியே ஆப்போசிட் சைடு ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு மடித்து விட்டுக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மடிப்பு தெரியணும், அதுதான் முக்கியம். இப்போ நல்லா அந்தமாரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடிப்பக்கம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் வர அளவுக்கு மடித்து விட்டுக்கலாம். அதுவும் நல்லா கையால் இந்தமாரி நீவி மடிப்பு நல்லா தெரிகிற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைடில் நாம் வந்து மடித்து விட்டோம் இல்லையா, அது வந்து நடுப்பக்கம் வர அளவுக்கு உள்ளார மடித்து விட்டு மீதி 2 பக்கமும் வெளியில் வர அளவுக்கு மடிச்சிக்கணும். பேப்பருங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் பண்ணுற மாதிரி நடுவில் அந்த மடிப்பு வர மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும். இது கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும், ஸோ நமக்கு செய்ய செய்ய இது வந்து ஈஸியாக வந்துடும், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் அந்த மடிப்பு உள்பக்கமாக நடுவில் போயிட்டு மடித்து விடணும். இப்போ இதையும் நான் வந்து அதே மாதிரியே அழகாக மடித்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். மொத்தம் ஒரு சைடுக்கு 3 மடிப்பு இருக்கும். நடுவில் இருக்கிற மடிப்பு மட்டும் உள்ளார போகணும், 2 சைடு இருக்கிற மடிப்பு வெளியில் வரணும். அந்த மாதிரி நம்ம அழகாக போய் மடித்து வச்சுக்கணும். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய பேகோடைய சைடு போர்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து அடிப்பக்கம், அடிப்பக்கம் வந்து நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மடித்து விட்டுருந்தோம் இல்லையா, மறுபடியும் அதை மடித்து விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேல் பக்கம் 2.5 சென்டிமீட்டர் வர அளவுக்கு உள் பக்கமாக மடிச்சிக்கலாம். கொஞ்சம் அந்த மடிப்பெல்லாம் கையில் 2 பக்கம் முடி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மடித்து விட்டுக்கலாம். அதே மாதிரியே அடிப்பக்கமும் 2.5 சென்டிமீட்டர் வர அளவுக்கு மடித்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேல் பக்கத்தை அடிப்பக்கம் வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இந்த 2.5 சென்டிமீட்டர் மடித்து விட்டுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் தான் நம்ம ஒட்டணும். 5 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ளாரெலாம் போகக்கூடாது. இப்போ 2 பக்கமும் அந்த மாதிரி மடித்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் பேக் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இது இப்போ காஞ்சிருச்சு, நம்மளோட பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேக்கில் நம்ம ஏதாவது கயிறு கட்டணும், நம்ம ஹேண்டிலுக்கு வந்து 2 பக்கமும் கயிறு கட்டணும். ஸோ நான் இன்னிட்டு ட்ராக் பேண்ட்லேருந்து வேஸ்ட்டாக எடுத்து வச்ச அந்த நூல் தான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கயிறை வந்து இதில் கட்டிட்டால் நம்மளோட பேக் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடும். உங்ககிட்ட ஹோல் போடுற அந்த டூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹோல் போட்டுக்குங்க. சென்டர் இல்லை, அதனால் நான் வந்து ஒரு பேனாக வச்சு சின்னதாக 2 ஹோல் போட்டுக்கிறேன். அதுக்கு நேராக ஆப்போசிட் சைடும் 2 ஹோல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நான் அந்த ட்ராக் பண்ணிருக்க நாடாவை கயிறாக கட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்மளுடைய பேப்பர் பேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். 5 நிமிஷத்தில் ஒரு பேப்பர் பேக் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இதை நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரியூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ ஓடுவோங்களை சந்திக்கிறேன்.